ஒரிஜினலாவே நான் வில்லன் மாத்தவன் நம்பல பேரு. வணக்கம், ஜக்கி வாசுதேவ் ரேலி ஃபார் ரிவர்ஸ் ஃபஸ்ட் எடுத்தார் 2017. நாடு முழுக்க கோயம்புத்தூர்லேருந்து பயணம், டெல்லி வரைக்கும் பயணம் பண்ணி நாங்கள் ஒரு ஆற்றுக்கு ரெண்டு பக்கம் ஒரு கிலோமீட்டரில் மரம் நட போகிறோம். ஒரு பாலிசி டாக்குமெண்ட் எடுத்து போய் பிரதமர்கிட்ட கையில் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியாது யாருக்கும். ஆனால் ஏகப்பட்ட மீட்டிங்ஸ், ஏகப்பட்ட ஃபண்ட் கலெக்ஷன், ஏகப்பட்ட டொனேஷன்ஸ் வாங்கியிருந்தார். அந்த பணத்தெல்லாம் பார்த்து ரொம்ப அவர் பிரமிப்பாயிருப்பார் நினைக்கிறேன். அதனால் ஒரே வருஷத்துக்குள்ளே 2018 ஒரு 19 காவேரி காலிங் சொல்லி புறப்பட்டார். 1.5 கேப்பில் விட்டு காவேரி காலிங் போகிறோம், காவேரி வந்து மீட் எடுக்கிறோன்ட்டு ஏகப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், ஏகப்பட்ட டிவியில் விளம்பரம். என்னடா நடக்குது பார்த்தா, இந்த வரலட்சுமி சரத்குமார் கூட ஒரு இன்டர்வியூவில் உட்கார்றார். உட்கார்ந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பைசா என் போர்டுக்கோ இல்லை எங்கள் ஈஷா ஃபவுண்டேஷனுக்கோ வரப்போகிறதில்ல. நான் காவேரி காலிங்க்கு தனியாக ஒரு போர்டு ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அதில் கிரண் மஜூம்தார், WWF-ஓட எக்ஸ் பிரசிடெண்ட் ரவி இண்டியாரோ, அஜித் பர்சாயத் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், இஸ்ரோ எக்ஸ் சேர்மன், இவங்க எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஒரு டீம் நான் பண்ணியிருக்கேன். இவங்களில் வச்சு காவேரி காலிங்ன்ற ஒரு போர்டு ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஒரு பைசா மக்கள் அனுப்புறது இந்த போர்டுக்கு தான் போகும். அந்த பைசாங்கிறது என்னென்னா, 10,000 கோடி எனக்கு வேணுங்கிறாரு. 242 கோடி மரம் நட போகிறேன், 10,000 கோடி எனக்கு வரணுன்ட்டு ஒரு டார்கெட் வச்சுருக்கார் மனுஷன். இது நாங்கள் அன்றைக்கே சொன்னோம், காவேரி காலிங்கிற செப்பரேட் போர்டே கிடையாது, எந்த விதமான போர்டும் இல்லை. ஒரு பைசா மக்கள் அனுப்புறது இந்தால நம்பி ஈஷா அவுட்ரீச், இவர் எந்த ட்ரஸ்ட்டுக்கு ஹெட்டாக இருக்காரோ, ஜக்கி வாசுதேவ் எந்த ட்ரஸ்ட்டுக்கு ஹெட்டாக இருக்காரோ அதுக்கு தான் பண்ண போகுதுன்ட்டு அன்றைக்கி அடித்து சொன்னோம். முந்தா நேற்று ஹைகோர்ட்டில் தெளிவாகிடுச்சுது, காவேரி காலிங்க்கு போர்டு கிடையாதுன்ட்டு. சரி, ஒரு கேள்வி வரலாம், காவேரி காலிங் போர்டுக்கு போனால் என்ன, ஈஷா அவுட்ரீச் பண்ண போனால் என்ன, நல்லது நடந்தால் நல்லதுதான்னு ஒரு கேள்வி வருது. ஓகே, இப்போ இது ஹைகோர்ட் கேஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் லேண்டில் நாங்கள் மரம் நட போகிறதில்ல, இது முழுக்க விவசாய மக்களோட நிலத்தில் தான் மரத்தை நட போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ விவசாய மக்கள் நிலத்தில், மக்களோட நிலத்தில் மரம் நடணும்னா, விவசாய மக்கள் அந்த செடியை வாங்கி அவங்க குழியை நோண்டி இவர் 42 ரூபாய்க்கு ஃப்ரீயாக கொடுக்குறாராம் செடியை. அந்த 42 ரூபாய்க்கு அந்த செடியை வாங்கிவிங்க, ஃப்ரீயாக குழி நோண்டி எருவை போட்டு வேலி போட்டு அதுக்கு பாதுகாப்பு தண்ணி போட்டு மரம் நடணும்னா விவசாயினால் முடியாது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 5 வருஷத்தில் 5,000 ரூபாய் கிடைக்குமா, அப்போ ஒரு வருஷத்துக்கு 1,000 ரூபாய் வச்சுக்கலாமா. அந்த மாதிரி மரம்லாம் நாங்கள் விவசாய மக்கள் நாங்கள் பார்த்ததே இல்லை கண்ணாடு. இது வரைக்கும் நான் இவ்வளோ நாளாக 22 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்க மரம் நட்டுருக்கேன், நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை, மக்களும் பார்த்ததில்லை. அப்போ அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, அரசாங்கம் சப்சிடி கொடுக்கும். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஃப்ரண்ட் பேஜில் போடுறாரு, அரசாங்கம் சப்சிடி கொடுக்க போகுது மரத்தை விவசாய மக்கள் நட்டாங்கன்னா. இதை அடித்து சொல்கிறாரு ஃப்ரண்ட் பேஜ் ஆடில். அன்றைக்கி கேட்டோம், எங்கடா சப்சிடி இருக்குன்ட்டு. அடுத்த ஒரு ஆடில் சொல்கிறாரு, நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம், பேசிகிட்டு இருக்கோம், வில் கிவ், வரும் இஸ் கிவிங்ன்ட்டு ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு வில் கிவ்ன்ட்டு சொல்கிறாரு. அது செப்டம்பர் மாதம் 2019 நடந்த பேச்சு. இது செப்டம்பர் போச்சு, அக்டோபர் போச்சு, நவம்பர் போச்சு, டிசம்பர் போச்சு, இப்போ ஜான்வரி வந்துருச்சு. இது வரைக்கும் அதுக்கு எந்த ஒரு பாடும் இல்லை. சப்சிடி இல்லாமல் மக்கள் எப்படி வாங்குவாங்க, நடுவாங்க? ஃபஸ்ட்டு சப்சிடி வாங்கினாலும் நஷ்டத்துக்கு தான் போக போகுது, அவர் சொல்கிற ஸ்கீம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா. சரி, இது பண்ணால் விவசாய மக்கள் பை சான்ஸ் அவர் சொன்ன பேச்சு கேட்டு நட்டாங்கன்னா காவிரி ஆறு ஓடுமா? ஓடாது, உறுதியாக இப்படிலாம் ஓடாது. இது ரெசிபியே கிடையாது காவிரி ஆறு ஓடுறதுக்கு. இதுக்கு நாங்கள் தனியாக பல முறை பல வீடியோஸ் போட்டிருக்கோம். ஒரு ஆறு ஓட வைக்கணுன்னா என்னென்ன வேலை பண்ணோம், அந்த செயல்பாட்டை பண்ணியும் காமிச்சிருக்கோம். அது மூக்க நெறியோட வேலை இருக்கட்டும், காப் ஃபாரஸ்ட்டில் இருக்க வேலை இருக்கட்டும், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இருக்கட்டும், இல்லை மைனிங் கம்பெனிக்கு எதிர்த்து போராடுறதாக இருக்கட்டும், இல்லை ஏரிகள் குளங்கள் மேலே இருக்கிற ஆக்கிரமிப்பு அகற்றுறதுக்காக எடுத்த முயற்சியாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு விஷயமும் ஜக்கியோட பிளானில் இல்லை. ஜக்கியோட பிளானில் விவசாய மக்களை ஏமாற்றணும், பப்ளிக் ஏமாற்றணும், அவங்ககிட்ட பணம் பிடுங்கணும், இங்கே போடணும். எச்சரிக்கையாக இருங்க, இவ்வளோ பெரிய ஃப்ராட் பட்ட பகலில் நடக்குது. இன்னொரு சொல்லிடுறேன், விஜயோட மரணத்துக்கு அப்புறம் என்ன அவ்வளோ அவசரம் இருந்தது உங்களுக்கு அந்த பொண்ணோட அந்த உடலை எரிக்கிறதுக்கு?
அம்மா அப்பா கிட்ட கூட மூஞ்சி காட்ட முடியல. மக்கள் தான் முடிவு பண்ணும் எவ்வளோ பெரிய கொந்தளிப்பான விஷயம், அதை வெளியே கொண்டு வந்து வைக்கிறோம். நன்றி நன்றி.